ஹாய் காய்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். இன்றைக்கி என்ன வீடியோ நம்ம என்ன பார்க்க போனால், இந்த மாதிரி ரொம்ப அழகான க்யூட்டான ஒரு டாப் எப்படி கட் பண்ணுறது தான் பார்க்க போகிறோம். ரொம்ப கிளியரான எக்ஸ்பிளனேஷனில் பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நான் வந்து துணியை நாளாகவே மடித்து வச்சுட்டேன். இப்போ வந்து நம்ம லென்த்து வந்து எடுத்துக்கலாம். லென்த்து வந்து நான 25 வச்சுக்கிறேன். பாருங்கள், 25 வச்சு அங்கே ஒரு மார்க் பண்ணிக்கிறேன். இப்போ நம்ம கழுத்து அளவு எடுத்துக்கலாம். கழுத்து அளவு வந்து நான் வந்து 9 எடுக்கிறேன். அங்கே ஒரு இப்படி மார்க் பண்ணியிருந்தேன். நம்ம கழுத்து வந்து 9 வச்சுருக்கோம். நம்ம துணியை 4 மடிச்சிருக்கோங்கிறதுனால இந்த டாப்புக்கு கழுத்து 9 வச்சா கரெக்டாக இருக்கும். இப்போ வந்து நம்ம கீழ் அளவு பார்க்கலாம். கீழ் அளவு வந்து 13 வச்சுக்கலாம். நம்ம எங்கே லென்த்தை மார்க் பண்ணோமோ அங்கேயே வச்சு கீழே மார்க் பண்ணிக்கலாம். 13 வச்சுக்கிறேன். நான் ஒரு 2 இன்ச் விட்டு தான் நம்ம மேலே மார்க் பண்ணுறேன். இப்போ நம்ம அதை 13 மார்க் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம கழுத்து மார்க் பண்ணோம் இல்லையா, அங்கேருந்து கீழே வர ஸ்லைடாக ஒரு லைன் போட்டு விட்டுருங்க, ஜாயின் பண்ணி விட்டுருங்க. இந்த மாதிரி ஸ்லைடாக லைன் போட்டு ஜாயின் பண்ணி விட்டுருங்க. இப்போ நம்ம கீழேயும் லைன் போட்டு ஜாயின் பண்ணிடலாம். இங்கே பாருங்கள், இந்த மாதிரி லைன் போட்டு ஜாயின் பண்ணிடலாம். ரொம்ப ஈஸியான மெத்தட் தான் இந்த டாப் நம்ம ஸ்டிச் பண்ணுறது. நான் இங்கே ஸ்க்ரீனில் கொடுக்குறேன் இந்த டாப்போட இமேஜ், அதை பார்த்துக்கோங்க. இப்போ நம்ம இந்த டாப்பை கட் பண்ணி எடுத்துடலாம். நம்ம இப்போ கட் பண்ணியாச்சு. இப்போ வந்து நம்ம ஷோல்டர் சைடையும் இந்த மாதிரி கட் பண்ணிடலாம், டாப் சைடையும். இப்போ பாருங்கள், நம்மளுக்கு 2 பார்ட் வந்துடும், ஃப்ரண்ட் அண்ட் பேக் வந்துடும். பாருங்கள், இப்போ நான் ஓப்பன் பண்ணி காமிக்கிறேன். பாருங்கள், இந்த மாதிரி நல்லா அழகாக வந்துடும். இப்போ நம்ம ரோப் கட் பண்ண போகிறோம். இந்த டாப்புக்கு வந்து ஹேண்ட் கிடையாது, நம்ம கை வந்து கட் பண்ண போகிறதில்ல, ரோப் மட்டும் தான் கொடுக்க போகிறோம். ஸோ ரோப்போட பிரெத் வந்து நான் வந்து 2 வைக்கிறேன், 2 இன்ச் வச்சுக்கிறேன். அதோட லென்த் வந்து நான் 10 வச்சுக்கிறேன். ஃபஸ்ட் நம்ம இந்த மாதிரி கட் பண்ணிடலாம். அங்கே வர துணியை கீழே வந்து 2 துணியாக வச்சுக்கோங்க. 2 துணியாக வச்சு சேர்த்து கட் பண்ணிக்கோங்க. இப்போ இந்த துணியை 2 மடக்கி கட் பண்ணிட்டு அளவெடுத்து பாருங்கள், கரெக்டாக 10 இருக்கும். பாருங்கள், அப்புறம் வந்து லென்த் வச்சு பார்க்கலாம் எவ்வளோ வருதுன்னு. பாருங்கள், கரெக்டாக 10 வருது, அவ்வளோதான். அடுத்தது வந்து நம்ம இந்த டாப்போட மேலே பார்த்திங்கன்னா அந்த ஃப்ரில் மாதிரி இருக்கு இல்லையா, அந்த ஃப்ளவருக்கு கீழே அந்த ஃப்ரில் மாதிரி இருக்கு இல்லையா, அதை நம்ம கட் பண்ண போகிறோம். அதோட நான் வந்து பிரெத் வந்து 5 இன்ச் வைக்கிறேன். மார்க் பண்ணிக்கோங்க. மார்க் பண்ணிட்டு அதே மாதிரி இந்த பக்கமும் 5 இன்ச் வச்சுக்கோங்க. வச்சுட்டு ஸ்ட்ரைட்டாக கட் பண்ணிடுங்க. அதே மாதிரி 2 துணி வச்சுக்கோங்க, கீழே 2 துணியாக சேர்த்து வச்சு கட் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம இதையும் கட் பண்ணியாச்சு, அவ்வளோதாங்க, முடிஞ்சிருச்சு. ரொம்ப ஈஸியான டாப் நம்மளுக்கு கட் பண்ணி இப்போ நம்ம எடுத்துட்டோம். டாப் கட் பண்ணியாச்சு, டாப்க்கு ரோப்பும் கட் பண்ணியாச்சு. 4 ரோப்பு. நம்ம துணியை 2 வச்சு தானே கட் பண்ணோம், ஸோ வந்து 4 ரோப்பு இருக்கும். அதே மாதிரி
ஃப்ரில்லும் நம்ம கட் பண்ணியாச்சு. நான் வந்து இதில் லேஸ் வச்சு தைக்கிறேன், லேஸ் வாங்கியிருக்கேன், ஃப்ளவரும் வாங்கியிருக்கேன். இப்போ இதெல்லாம் வச்சு நம்ம எப்படி ஸ்டிச் பண்ணுறான்னு அடுத்த வீடியோவில் நம்ம பார்க்கலாம். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் மறக்காமல் லைக் பண்ணிடுங்க, ஷேர் பண்ணிடுங்க, கமெண்ட் பண்ணிடுங்க. நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.